விக்ரம் சார் நடிப்பு என்ன மாதிரி? எப்போதுமே நான் பாஸ் தானே விக்ரம் பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்வாதாரத்தை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுதான் ப்ரோ, அவர் ஒரு வேர்ல்டு பார்க்குறாரு இல்லையா, அந்த வேர்ல்டை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி கரெக்டான டைலாக்ஸோட கொடுத்துருக்காரு. படம் ஹிட்டு தான், படம் ஹிட்டு தான். நடிப்புக்கு ஒரே ஆள் சிச்சியா இருந்ததுல சூப்பர் சார் தங்கலான் 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 சியான் 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 நல்லா இருந்தது. தங்கலான் வந்து தங்கமா இருந்துச்சு, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. படத்தை விக்ரம் சாரோட நடிப்பு வந்துட்டு மாஸ் வேற லெவல் கம் பேக். அவருக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. We should be proud to be a goal. Thank you. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 out of 10. டைரக்ஷன் இஸ் ஓகே, மியூசிக் இஸ் ஓகே, ஆக்டிங் இஸ் ஓகே, சூப்பரா இருக்கு. கிளைமாக்ஸ்ல வந்துட்டு ஒரு விக்ரம் ஆக்சுவலா யாரு அப்படிங்கறத வந்து காமிப்பாங்க, அது வந்து சூப்பரா இருக்கும். சோ படத்துல ஏதாவது லாக் இருக்குதா? இல்ல ப்ரோ, லாக் எதுவுமே எனக்கு தெரியல. ஆமா ஆமா, கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் படம் சூப்பரா இருக்கும். காமெடியெல்லாம் இருக்கா படத்துல? காமெடி அப்பப்ப லைட் லைட்டா வரும், நல்லா இருக்கும். தங்கலான் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி ஒரு கதையை ரஞ்சித் சொல்ல வருது? படம் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு, வெரி டிஃப்ரெண்டாக இருக்கு. ஹாலிவுட் படம் இருக்கு, படம் நல்லா இருக்கு. நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு, மியூசிக் வேற லெவல். அதெல்லாம் விக்ரம் ஆக்டிங் சொல்லவே வேணாம், எந்த படத்துலையும் பார்க்காத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பாடலாம் நமக்கு தேவையில்ல, படம் ரொம்ப நல்லா இருக்கு. நேஷனல் அவார்டும் கிடைக்கணும், சார்பட்டாக்கே கிடைக்கல, இது கிடைக்கணும். சார்பட்டாக கிடைக்காது, பெரிய அரசியல் இருக்குது, இதுக்காச்சும் கண்டிப்பாக கிடைக்கணும். ஆசம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு, உழைச்சிருக்காரு. அவர் எப்பவுமே தான் உழைச்சிருக்காரு, அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. 10 வருஷமா இந்த படத்துல கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். அரசியல் பத்தி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க, அரசியல் பத்தி இந்த படத்துல தான். ரஞ்சித் அண்ணா எப்பவுமே அவரோட பொலிட்டிக்கல வந்து பயமா சப்ரஸ் கம்யூனிட்டில இருந்து வரவங்க அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னு பேசுவாரு. இதுல அதான் பேசியிருக்காரு, நல்லா இருக்கு. ஆமா, அவர் சொல்ற அதே கருத்தை தான் எல்லா படத்துலயும் சொல்ற அதே கருத்து இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க. என்ன நிறைய வச்சுட்டாரு, ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பாக்குறப்ப நம்மளுக்கே அவங்களே பாக்குறப்ப ஒரு மாதிரி என்னடா இதே சொல்லிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடும். சிஜி ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனா நல்லா தான் பண்ணியிருந்தான். உங்களுக்குன்னா ஒரே ட்ராக்ல ரெண்டு ஸ்டோரி சரிங்களா? நீங்க பாருங்க, பக்கா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கணும் சார், நேஷனல் அவார்டு கிடைக்கணும். பாப்பா தங்கலன் படம் எப்படி இருந்துச்சுடா? ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல வந்து விக்ரம் சார் பண்ணா பண்ணிருக்கேன் ஆகமா. அது வந்து எனக்கு நேர்ல பாக்குறோட மூவில பாக்குற சமய ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருக்கு. எனக்கு எனக்கு வந்து ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து கேரிங்கா பாத்துப்பாரு, விக்ரம் சாரும் கேரிங்கா பாத்துப்பாங்க. ஃபேமிலியா யூஸ்ஃபுல்லா உட்காந்து படம் பார்க்கலாம், ஜாலியா குழந்தைங்களோட எல்லாருமே. எப்படி காமெடியா இருந்துச்சா படம்? நீங்க டெக்னிக்கல் சைடு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எஃபோர்ட் போட்டுருக்காங்க. விக்ரமோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
அதே மாதிரி நிறைய ஒயிட் ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அது வந்து பீரியட் எடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. அந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து இல்லை அது சீஜில் ரெடி பண்ணி பண்ண விஷயம் எல்லாமே வந்து வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் உங்களுக்கு கீழே பேஸு கதை பெருசாக இல்லை, ஏன்னா திரைக்கதை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் பயங்கர லேக்கு, உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்லோவாக இருந்துச்சு. விக்ரம் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, தங்களான்றது இந்த படத்தில் எப்படி எதை சொல்கிறாங்க? படம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் போது மாத்தா தெரிஞ்சிருக்கு. தங்களான் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா விக்ரம் விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சும்மா மாசா பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு. விக்ரம் எப்படி நடிச்சிருக்கு? ஆ சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆ கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே.